ஹலோ, குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி நம்ம வந்து மழைக்காலம் அப்படிங்கிறதுனால என்னோட சப்ஸ்கிரைபருக்கு மற்ற எல்லாருக்குமே ஒரு சில டிப்ஸுகள் சொல்லலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதை ஃபாலோ பண்ணுங்கள். மழைக்காலங்கிறதுனால ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். கொரோனா வேறு இருக்கிற டைமில் நம்ம ரொம்ப எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஆரோக்கியமாக இருக்கிறோமோ அது நமக்கு ரொம்ப நல்லது. அதுக்கான சில டிப்ஸுகள் சொல்கிறேன், எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். குழந்தைங்க அதிகமாக வெளியில் போயிட்டு தவிர்க்க முடியாதுன்னா வெளியில் போயிட்டு தான் வர வேண்டியது இருக்கும். அந்த டைமில் என்ன பண்ணணும், குழந்தைங்களை வந்து லேசாக வெண்ணி வச்சு அந்த காலெல்லாம் லேசாக கழுவிட்டு உள்ளே வந்து ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா தொடச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து வீட்டுக்குள்ளே இருக்கணும். பெரியவங்களுக்கும் அதே மாதிரி தான், வெளியில் போயிட்டு வந்தோம்னா ஒரு துணியை வச்சு காட்டன் துணியை வச்சு நல்லா தொடச்சிருங்க. ஏன்னா மழை தண்ணியில் வந்து நிறைய வைரஸ் கிருமிகள் எல்லாமே இருக்கும், நமக்கு தெரியும். அப்படியே வந்து உட்காந்திங்கன்னா அந்த தண்ணி நமக்கு வந்து உடம்புல ஏறி நமக்கு பல வியாதியை உண்டாக்கும். அதனால் கால் நம்ம நமைக்குதுன்னா லேசாக வெண்ணி வச்சு வாட்டரை வச்சு நல்லா காலை தொடச்சிட்டு காலை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம சானிடைர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கலாம். அதை தவிர்த்து அந்த ஃப்ரிட்ஜில் வச்ச உணவுப் பொருட்கள்லாம் சாப்பிடாதீங்க. சுட சுட வெண்ணி வச்சு, அப்பப்போ வெண்ணி வச்சு, லைட் வெண்ணி வச்சு கூட தண்ணியை வெது வெதுப்பாக லைட்டாக குடிங்க. அப்புறம் ஃப்ரிட்ஜில் சோறு வச்சு அதை சாப்பிடாதீங்க. அப்புறம் வந்து ரெண்டு வேளை மூணு வேளை அந்த மாதிரி பழைய குழம்பு சாப்பாடெலாம் சாப்பிடாதீங்க. ஒரு நேரம்னாலும் சுட சுட மழை காலங்கள்லாம் சாப்பிடுங்க. ஏன்னா விடாமல் பேஞ்சிக்கிட்டு இருக்குது ரெண்டு மூணு நாளாக, அது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறமும் நைட்டு நம்ம எவ்வளோ தான் கொசு வத்தி சுருள் பத்தி எல்லாம் போட்டிருந்தா கூட நமக்கு வந்து கொசு கடிச்சிக்கிட்டே தான் இருக்கும். அது மாதிரி டைமில் வந்து இந்த மாதிரி கொசுவத்தி, இந்த பாருங்களேன், இந்த மாதிரி கொசுவத்தி இது வந்து க்ரீம் கிடைக்குது. இது பேர் வந்து நான் சொல்கிறேன், இதை போட்டு பாருங்க. இது மக்ஸ்டிகோ அப்படின்ட்டு இந்த பிளேண்ட்டுன்னு இது இருக்குது. இது வந்து நம்ம வந்து கையில் லைட்டாக தடவிக்கிட்டு கை காலில் அங்கங்கே நான் ஒன்று உங்களுக்கு செக் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்களேன், இது ஒரு மஸ்கிட்டோன். இது வந்து ஸ்கின் வேப்பன் போட்டிருக்கு, லோஷன் போட்டிருக்கு. எந்த ஒரு பாதிப்பு வராது. நாங்களாம் இதை தான் யூஸ் பண்ணுறோம். எங்கள் வீட்டில் நிறைய மரம் செடி கொடி எல்லாம் இருக்குது, நிறைய கொசு வரும். பட் இதை தான் நாங்கள் யூஸ் பண்ணிவிட்டு படுப்போம். எந்த ஒரு கொசுமே வராது, ஸ்கின் அலர்ஜி வராது, நீங்கள் பயப்பட வேண்டாம். இது சில ஷாப் சில டீ கடைகளில் கிடைக்கும், சில டீ கடைகளில் கிடைக்கும், அதுக்கப்புறம் வந்து சில கடைகளையும் கிடைக்கும். இதை நல்லா பார்த்துக்கோங்க, சில கடைகளையும் கிடைக்கும். இது ரேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 5 ரூபீஸ் தான். இது 5 ரூபீஸ் போட்டிருக்கு இதோட ரேட்டு. இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இப்போ கொஞ்சம் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பாருங்கள், இப்படி லேசாக தொட்டுக்கிட்டு பாருங்களேன், இந்த மாதிரி. இந்த மாதிரி டாட் வச்சுக்கிட்டு நல்லா இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிடுங்க, அவ்வளோதான், கொசு வராது. இதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். இது நமக்கு தெரிஞ்ச விஷயம், நாலு பேருக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. எல்லோரும் சேஃபாக இருங்க. அதுக்கப்புறம் வந்து இதை ஃபாலோ பண்ணுங்கள். அது மாதிரி நான் சொன்ன விஷயங்களுக்கு இது பண்ணுங்கள். அது மாதிரி டீ காஃபி குடிக்கலையும் மிளகு போட்டு குடிங்க. அப்புறம் வந்து நிறைய இப்போலாம் வந்திருக்கு, சுக்கு இஞ்சி திப்ளி இந்த மாதிரிலாம் குடிச்சிங்கன்னா நமக்கு எல்லாம் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும். கடைகளில் கூட கிடைக்கும், ஆச்சி மிக்சட்னு கூட சில அந்த டீ இதெல்லாம் கிடைக்கும், சுகந்த அந்த இதெல்லாம் அதெல்லாம் போட்டு நம்ம குடிக்கலாம். இந்த டைமில் நம்ம ரொம்ப சேஃப்டியாக இருக்கணும். ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு ஒரு அம்மா அப்பா ஒரு குழந்தைங்க இருக்குதுன்னா அந்த குழந்தைகளுக்கு அம்மா அப்பா முக்கியம், அந்த அம்மா அப்பாவுக்கு குழந்தைகள் முக்கியம். இதை வந்து சில பேர் தெரியாமல் இருக்கலாம். அதனால் இதை வந்து நம்ம வந்து ஒரு வீடியோ மூலம் வந்து ஒரு அவேர்னஸ்க்காக நான் சொல்கிறேன். அதனால் எல்லோரும் இதை ஃபாலோ பண்ணுவீங்க நம்புகிறேன். ஓகே, இதோட என்னோடய கருத்துக்களை முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.